டாட்லர் அப்படிங்கிற சொல்கிற 1 முதல் 3 வயது உள்ள குழந்தைங்களுக்கான உணவூட்டத்தின் பகுதி 2. டாட்லருங்கிறது யார்? 1 முதல் 3 வயது உள்ள குழந்தைங்க. டாட்லர்னு தவழ்ந்து தள்ளாடி நடக்கிற குழந்தைங்க. சரி, இந்த வயது 1 முதல் 3 வயது உள்ள குழந்தைங்களுக்கு உணவூட்டம் ரொம்ப ரொம்ப முக்கியமானது. ஏன்னா மூளை வளர்ச்சி 5 வயது வரைக்கும் இருக்கும், அதுக்கு மேலே வந்து பெருமளவு வளர்ச்சி இருக்காது. வளர்ச்சி வந்து முன்கூட்டியே முடிஞ்சதுனால 1 முதல் 3 வயது வரைக்கான உணவூட்டம் ரொம்ப ரொம்ப முக்கியமானது. 1 வயது முதல் 3 வயது வரை வந்து அந்த குழந்தைங்களுக்கு எந்த உணவு கொடுத்தாலும் சாப்பிடாது. இதுக்கு பேர் பீரியட் ஆஃப் நெகட்டிவிசம். எந்த உணவு கொடுத்தாலும் வேணாம்னு சொல்லிட்டு சாப்பிடாமல் இருக்கும். எந்த உணவு வற்புறுத்தி கொடுத்தாலும் அந்த குழந்தைங்க சாப்பிடாது. சரி, இவங்களை எப்படி சமாளிக்கணும்? சமாளிக்கிறதுக்கு முன்னாடி முதல்ல நியூட்ரியன்ஸ், அந்த உணவூட்டம்னா என்னன்னு தெரிஞ்சுக்குவோம். உணவூட்டம் வந்து மொத்தம் 7 வகையான உணவூட்ட பொருட்கள் இருக்குது. உணவூட்டத்தில் 7 வகையான பொருட்கள் இருக்குது. அது என்னென்னா, மேக்ரோ நியூட்ரியன்ஸ் அதிகமாக தேவைப்படக்கூடியது, மைக்ரோ நியூட்ரியன்ஸ் குறைந்த அளவில் தேவைப்படக்கூடியது, அப்புறம் வாட்டர், கடைசியாக உள்ளது நார்சத்து எனப்படும் ஃபைபர். மேக்ரோ நியூட்ரியன்ஸில் மொத்தம் 3 இருக்குது. கார்போஹைட்ரேட் எனப்படும் மாவு சத்து, புரோட்டீன் அப்படிங்கிற புரத சத்து, ஃபேட் அப்படிங்கிற கொழுப்பு சத்து. இந்த 3 மேக்ரோ நியூட்ரியன்ஸ். மைக்ரோ நியூட்ரியன்ஸ் குறைந்த அளவில் தேவைப்படும் மைக்ரோ நியூட்ரியன்ஸ் 2 இருக்குது. ஒன்று வந்து விட்டமின்ஸ், 2வது மினரல்ஸ். 3 மேக்ரோ நியூட்ரியன்ஸ், 2 மைக்ரோ நியூட்ரியன்ஸ் 5, ப்ளஸ் வாட்டர் நீர் சத்து 6, கடைசியாக நார் சத்து. இது 7 சேர்ந்தது தான் ஒரு உணவு. இந்த 7 இருக்கிற எல்லா உணவுலையும் இந்த 7 பொருட்கள் தான் மெயினாகும். இந்த 7 பொருட்களில் நம்ம உடம்புல இருக்கிறது வந்து 6 பொருட்கள் மட்டும்தான். அது என்னென்னா, மேக்ரோ நியூட்ரியன்ஸ் நீங்கள் சொல்கிற கார்போஹைட்ரேட், புரோட்டீன், ஃபேட், இது 3 இருக்கும். இதில் வந்து அதிகமாக எது இருக்கும்னா புரோட்டீன் தான் அதிகமாக இருக்கும். புரோட்டீன் வந்து 17% இருக்கும், ஃபேட் வந்து 12% இருக்கும் உடம்புல, கார்போஹைட்ரேட் 1% மட்டும்தான் இருக்கும். 17, 12, 1 இது வந்து மைக்ரோ நியூட்ரியன்ஸ் இருக்கும். மைக்ரோ நியூட்ரியன்ஸ் எல்லாமே சேர்ந்து 7% இருக்கும். மீதி இருக்கிறது வந்து 63% வந்து தண்ணீர். உடம்புல வந்து 63% தண்ணீர் இருக்கும். மீதி இருக்கிற 7% வந்து மைக்ரோ நியூட்ரியன்ஸ். 63 + 7 70% வந்து தண்ணீரும் மைக்ரோ நியூட்ரியன்ஸும், மீதி இருக்கிற 30% வந்து மைக்ரோ நியூட்ரியன்ஸ் இருக்கும். நார் சத்து உடம்புல இருக்காது. அந்த 7 நியூட்ரியன்ஸில் நார் சத்து மட்டும் உடம்புல இருக்காது, மீதி 6 நியூட்ரியன்ஸும் உடம்புல இருக்கும். இப்போ 1 முதல் 3 வயது உள்ள குழந்தைங்களுக்கு என்னென்ன உணவூட்டம் தேவை? உடம்புல முன்னாடி சொன்ன மாதிரி உடம்புல வந்து 63% வந்து நீர் தான் இருக்கும். அதனால் 1 முதல் 3 வயது உள்ள குழந்தைங்களுக்கு ஒரு நாளைக்கு 125 ml பர் கேஜி, ஒவ்வொரு எடைக்கும் 125 ml நீர் சத்து தேவைப்படுகிறது. 125 ml 10 கிலோ இருக்கிற குழந்தைக்கு வந்து 1250 ml. 10 கிலோ இருக்கிற குழந்தைக்கு 1250 ml. ஒவ்வொரு கிலோவுக்கும் 125 ml நீர் சத்து ஒரு நாளைக்கு தேவைப்படும். குழந்தையோட எடையை வச்சு நீங்கள் ஒரு நாளைக்கு குழந்தைக்கு எவ்வளோ நீர் சத்து தேவைப்படும்னு கொடுக்கலாம், 1 முதல் 3 வயது வரை. அதே 1 முதல் 3 வயது உள்ள குழந்தைங்களுக்கு எவ்வளோ எனர்ஜி கலோரி தேவைப்படும் அப்படின்னு பார்த்தா, ஒவ்வொரு கிலோவுக்கும் 100 கலோரி. 10 கிலோ இருந்ததுன்னா 1000 கலோரி தேவைப்படும். 12 கிலோ இருந்தால் 1200 கலோரி தேவைப்படும். இந்த 1 முதல் 3 வயது உள்ள குழந்தைங்களுக்கு 1 கிலோவுக்கு 100 கலோரி தேவைப்படும். புரதத்தின் அளவு எவ்வளோன்னா, 1 கிலோவுக்கு 2 கிராம் புரதம். 10 கிலோ இருக்க குழந்தைக்கு 20 கிராம் புரதம் தேவைப்படும். இது வந்து இது ஒரு கணக்கீடு தெரிஞ்சதுன்னா நம்ம எப்படி உணவூட்டத்தை அதிகரிக்கலாம்னு தெரிஞ்சுக்கலாம். 1 வயது குழந்தைக்கு எவ்வளோ கலோரி தேவைப்படும்னா, அம்மா சாப்பிட்ற கலோரியில் பாதி அளவு கலோரி. அம்மாவுக்கு வந்து 2100 - 2200 தேவைப்பட்டால் குழந்தைக்கு 1100 தான் தேவைப்படும். அதாவது அம்மா சாப்பிட்ற உணவு பாதி அளவு வந்து குழந்தைக்கு தேவைப்படும் 1 வயசில். சரி, இந்த கலோரி வந்து பெரும்பாலும் நம்ம கொடுக்கறது வந்து கார்போஹைட்ரேட் அப்படிங்கிற மாவு சத்தில் தான் கொடுத்துட்ருக்கோம். கார்போஹைட்ரேட்டுன்ற மாவு சத்து வந்து உடம்புல வந்து 1% நம்ம உடம்புல இருக்குது. மீதியெல்லாம் ப்ரோட்டீனும் ஃபேட்டும் தான் இருக்குது. வளரும் குழந்தைங்களுக்கு வந்து ப்ரோட்டீன் ஃபேட்டு தான் ரொம்ப முக்கியமானது கார்போஹைட்ரேட்டோட. அதனால் மாவு சத்து கொடுக்கலாம், ஆனால் அதை விட முக்கியமானது புரத சத்து அதிகமாக கொடுக்கணும். ஏன்னா 10 கிலோ இருக்க குழந்தைக்கு வந்து 20 கிராம் புரதம் தேவைப்படும். ஒரு முட்டையில் பார்த்தீங்கன்னா 6 கிராம் தான் இருக்கும். அதாவது 3 முட்டையில் இருக்கிற வெள்ளக்கிற அளவுக்கு ஆன புரதத்தை நம்ம ஒரு 10 கிலோ இருக்க குழந்தை, அதாவது 2 வயசு குழந்தைக்கு கொடுக்க வேண்டியிருக்கும். முட்டையிலேருந்து மட்டும் கொடுக்கணும் அவசியம் இல்லை, மற்ற உணவுகள்லேருந்து கொடுக்கலாம். ஒரு எடுத்துக்காட்டுக்காக சொல்கிறது என்னென்னா, அந்த 2 வயது குழந்தைக்கு வந்து 3 முட்டையோட வெள்ளக்கருவிலேருந்து கிடைக்கிற புரத சத்துக்கு இணையான புரத சத்து ஒரு நாளைக்கு தேவைப்படும். அதாவது 20 கிராம்
புரதம் தேவைப்படும். மூணு முட்டையிலேருந்து 18 கிராம் கிடைக்கும். ஒவ்வொரு முட்டைக்கும் 6 கிராம் புரதச்சத்து இருக்கும். முட்டை மட்டும் இல்லை, பால்லேயும் புரதச்சத்து இருக்குது. அதனால் நம்ம வந்து கொடுக்குற உணவுகள் வந்து மேக்ரோ நியூட்ரியன்ஸ், மைக்ரோ நியூட்ரியன்ஸ், நார் சத்து, தண்ணீர், இது ஏழும் இருக்கிற மாதிரி கொடுத்தா தான் முழுமையான ஊட்டச்சத்தாக கிடைக்கும். நார் சத்து எதில் அதிகமாக இருக்குன்னா கீரைகள், பழங்கள், காய்கறிகள், இதில் வந்து நார் சத்து அதிகமாக இருக்கும். நார் சத்து இருந்ததுன்னா அது வந்து மலச்சிக்கல் வராமல் தடுக்கும், குழந்தையோட வளர்ச்சிக்கு பெரும்பாலும் உதவியாக இருக்கும். நீர் சத்து முன்னாடியே சொல்லியாச்சு, ஒரு நாளைக்கு 125 ml, ஒரு கிலோவுக்கு 125 ml, குழந்தையோட எடை எவ்வளவோ அதில் வந்து 125 ml தேவைப்படும். கலோரி ஒரு கிலோவுக்கு 100 கலோரி தேவைப்படும். புரதம் 2 கிராம் புரதம் தேவைப்படும். இது வந்து 1 முதல் 3 வயது உள்ள டாட்லருக்கு எவ்வளோ தேவைப்படுங்கிற பதிவு. அடுத்த பதிவில் என்னென்ன உணவுகள் மூலமாக இந்த அளவை நம்ம அடையலாம் அப்படின்னு பார்க்கலாம். அதனால் கலோரிகள் மற்றும் நீர் சத்து, இந்த புரதச்சத்து, இதை பற்றி ஒரு பேசிக்கான ஒரு ஐடியா இருந்தால் தான் நம்ம எந்த உணவுகளை வந்து எந்த உணவுகளை சேர்க்கலாம், எந்த உணவுகளுடைய அளவை அதிகரிக்கலாம், எந்த உணவுகளை தவிர்க்கலாம் அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம். நன்றி, வணக்கம்.